பிரிவன், இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு டிஷ் தான் சிக்கன் ரோல் ரெசிபி. எப்படி செய்யறது தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாகவே பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்காக ஒரு கப் வந்து நான் மைதா சேர்க்குறேன், 1/2 கப் வந்து நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன், நான் 2 மாவும் வந்து 2 பச்சை நான் பிரித்து சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி வந்து போட்டுட்டு நல்லா ஒரு சாஃப்டான ஒரு டோ மாதிரியே நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். ஸோ இது கூட வந்து நல்லா ஊறணுக்காக அது கூட ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து ஆயில் தேய்ச்சி ஊற்றிட்டு இது கூட வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஒரு கிளாத்தை வச்சு மூடி 30 மினிட்ஸ் நல்லா வந்து ஊற வைங்க. அப்போ வந்து நல்லா நம்மளுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ 30 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அந்த கேப்பில் நம்ம மசாலா தயார் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துட்டு அது நல்லா சூடாகணும். ஒரு நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக சேர்த்து குட்டி குட்டி பீஸஸாக வெட்டி வச்சுட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதே இதுவில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்க்குறேன். சீரகம் கொஞ்சமாகவே சேர்த்தா போதும். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இது டேஸ்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா சேர்க்குறேன். இது இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் வந்து ரொம்ப வதக்க விடாதீங்க. ஸோ அந்த கேப்லேயே மசாலா போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர் இது எல்லாமே வந்து சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அந்த மசாலா கூட இது நல்லா வந்து வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது கூட 1 தக்காளியுமே வந்து குட்டி குட்டி பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டேஸ்ட்டுக்காக நான் டொமேட்டோ கச்சப் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இதையும் சேர்த்துட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து கிரேவியாக தான் இருக்கணும், தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. நான் சும்மா இடையில வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கிரேவி மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இது கூட தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணினோடனே இது இம்பார்ட்டன்ட் வந்து சிக்கன். ஸோ சிக்கன் வந்து நீங்கள் பச்சையாகவும் சேர்க்கலாம். நான் பச்சையாக தான் சேர்க்குறேன். அது கூட வந்து மசாலா சேர்த்து சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த சிக்கன் நல்லா குட்டி குட்டி பீசஸாக வெட்டி வச்சுட்டு அது கூட மசாலா சேர்த்துட்டு இந்த ஆனியனு கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சிக்கன் வேகிற வரைக்கும் இருந்தால் போதும். ஸோ தேவைப்பட்டால் நான் இடையில தண்ணி சேர்க்குறேன். இது டேஸ்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். இது இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து வேக விட்டுருங்க. வேக விட்டிங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். ஸோ வெந்தோடனே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான ஒரு கிரேவி வந்து ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம மாவு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வந்து ஊறி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம 4 பிரிக்கணும். இந்த மாவு வந்து 4 உருண்டையாக வந்து பிரித்து வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து பேல் ஆயிக்கணும். எனக்கு வந்து இது அவ்வளோ வராது. ஸோ நான் சுக்கா மாவு மைதா மாவு போட்டுட்டு நல்லா வேலாய்ச்சிக்கிறேன். நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணணும். ஆனால் எனக்கு ரவுண்ட் ஷேப் வரலை. நல்லா ஒரு மெலீஸாக ஒரு டிஷ்ஷூ மாதிரி நல்லா ஒரு மெலீஸாக அழகாக வந்து இது பண்ணிக்கோங்க. நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து நல்லா இது பண்ணியாச்சு. நல்லா பேப்பர் மாதிரி இருக்குது, பட் ஆனால் எனக்கு இது ரவுண்ட் ஷேப்பே வரல, ஏதோ ஒரு ஷேப்பில் வந்துருக்கு. இப்போ நான் வந்து 2 முட்டை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு தோசை தவாவில் வந்து ஏதாவது சப்பாத்தி தவா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வச்சு இந்த மாவை வந்து போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா இது பண்ணிவிட்டு திருப்பி போட்டுருங்க. திருப்பியும் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வெந்தோடனே இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்த அந்த எக்கு இருக்கும் இல்லையா, அந்த எக்கை போட்டு நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுருங்க. இது எக்கு போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரொட்டி கூட அப்படியே ஆம்லெட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இதே மாதிரி 4 பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சிருந்த சிக்கன் ஸ்டஃப் அந்த மசாலா பண்ணோம்ல, அதை எடுத்து சைடில் வச்சிடலாம். கொஞ்சம் நிறைய வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் இது எல்லாமே வச்சுட்டு இது கூட வந்து அந்த கருக்கு முறுக்குன்னு இருக்கிறதுக்காக ஆனியன் சேர்த்துட்டு
கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு இது ரோல் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு அழகான ஒரு ரோலாக பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ரோல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக பண்ணலாம், மைனஸ் எதுவுமே வேண்டாம், இதே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நான் 4 ரோல் பண்ணி வச்சுட்டேன். இது கூட வந்து சாஸ் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இது வந்து ரெண்டு பாதியாக நான் வெட்டுறேன். உண்மையாலே செம்மையாக இருந்தது, அந்த சிக்கன் நல்லா வெந்துருந்தது. அது கூட வந்து சாஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்தது. யார் யாருக்கெல்லாம் சிக்கன் ரோல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.